ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ் நான்கள் பல பேசுகிறேன் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை தான் வந்து இப்போ ஓடிஆர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட வேலடிட்டி வந்து அஞ்சு வருஷம் வந்து இதோட வேலடிட்டி ஆகும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒருத்தர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஓடிஆர் க்ரியேட் பண்ணியிருந்தா கூட அவருக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து வேலிடிட்டி வந்து இருப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த அஞ்சு வருஷத்தில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணவங்க வந்து எத்தனை லட்சம் பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அத்தனை லட்சம் பேரும் வந்து இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் அவங்க கொடுத்த டியூரியேஷனில் வந்து ஆதார் கார்டை வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பாசிபிள்லாம் வந்து கிடையாது இப்போவே வந்து இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்களே வந்து முப்பது சதவீத பேர்கிட்ட இன்னும் வந்து ஆதார் கார்டை வந்து டிஎன்பிசி டிஎன்பிசி அந்த ஓடிஆர் கூட வந்து லிங்க் வந்து பண்ணலை ஓகேவா இது வந்து இப்போ உள்ளவங்க வந்து எப்படின்னா இவங்க மேலே தான் தப்பு ஏன்னா வந்து அவங்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஆல்ரெடி வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து இன்றைக்கி தான் வந்து தேடுறாங்க நான் வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் கொடுக்கல அந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே மூணு நாள் ஆயிருமே எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க இதில் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணாமல் இருந்தது இவங்களோட தப்பு ஓகேவா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த விஷயம் வந்து டிவியில் வந்து ஒரு நாள் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து யூடியூப் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓகேவா யூடியூப்பில் டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த விஷயமே வந்து போய் சேர்ந்துருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் மற்றபடி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒருத்தர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் டிஎன்பிசியிலாம் அவர் படிக்க மாட்டார் அவர் பாட்டை போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவர் திரும்ப வந்து ஓகே அப்ளை பண்ணோன்ட்டு வராரு அப்படி அப்ளை பண்ண வரும்போது இல்லை நீங்கள் உங்களோட ஓடிஆர் வந்து ஆதார் கார்டு லிங்க் கூட லிங்க் பண்ணலை இனிமேல் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதக்கூடாது எழுத முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும்னா இந்த ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளே அப் இது லிங்க் டிஎன்பிசி லிங்க்கு கூட சாரி டிஎன்பிசி கூட ஆதார் கார்டு டிஎன்பிசி ஓடிஆர் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்வேலிட் ஆகலாம் ஓகேவா இல்லைனா வந்து டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணலாம் ஓகேவா யாரையும் வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸாம் எழுத வைக்கக்கூடாதுன்ட்டு நினைக்க மாட்டாங்க ஓகேவா இவனை வந்து எப்படியாட்டு தடுத்து நிறுத்தி இவனை எக்ஸாமே எழுத விடாமல் பண்ணிடணும் அப்படின்ட்டுலாம் வந்து நினைக்க மாட்டாங்க ஓகேவா அப்படி நினச்சாலும் அப்படி ஏதாட்டும் ஒரு சின்ன சட்டசிக்கல் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஓகேவா நான் ஆதார் கார்டை லிங்க் பண்ணலை எனக்கு இந்த விஷயமே தெரியாது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுதுனேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்துச்சு எனக்கு இதுவே தெரியாது அப்படின்ட்டு கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டால் கோர்ட்டு உடனே அது எப்படி நீ இது எப்படி நியாயம் அப்படின்ட்டு அவங்க வந்து பதில் சொல்லிடுவாங்க ஓகேவா அதனால் ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டே லிங்க் பண்ணாதவங்களுக்கு அவங்க மேலே தான் தப்பு அப்படி இருந்தாலும் கூட டிஎன்பிசி வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒன்று டைம் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட யாரெலாம் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணலையோ அந்த எல்லா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து இன்வேலிட் ஆயிரும் அதாவது கேன்சல் ஆகிரும் நீங்கள் திரும்ப தான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகேவா இது இந்த ரெண்டு சான்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது ஓகேவா மற்றபடி வந்து என் வாழ்க்கையே போச்சுன்னெலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் உங்கள் வாழ்க்கையே போகிற அளவுக்குலாம் வந்து டிஎன்பிசி வந்து பண்ண மாட்டாங்க அது பண்ணவும் முடியாது ஓகேவா என்னால் வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு உடனே நாளைக்கே வந்து டிஎன்பிசி பதில் சொல்ல மாட்டாங்க டிஎன்பிசிக்கு என்றைக்கு தோணுதோ அப்போ தான் வந்து இதை பற்றி வந்து அவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் இதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு படிக்காமல் இருக்காதிங்க ஓகேவா இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்குது குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மேலுக்கு ஒரு ஒரு மாதம் வேணால் கிடைக்கலாம் ஓகேவா இன்னும் ஒரு நாலு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறலாம் வந்து டைம் டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேவா என்னால் வந்து இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நல்லா வந்து படிங்க ஸோ யாரும் வந்து குழப்பிக்கிட்ட வேண்டாம் தேங்க் யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை